அரசியல் தலைவர்களுக்கு தே ஷுட் நோ இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும், இதெல்லாம் பேசினா ஒரு பொலிட்டிசைஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த நாகரிகம் அவங்க தான் நமக்கு கடைப்பிடிக்கும். இவங்கெல்லாம் வந்து பிரியாரிசம் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ பாத்தீங்களா, திருமாவளவன் நியூஸ் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாபிக் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து மனுநீதி பத்தி பேசினதும் அதுக்கப்புறம் வந்து சனாதன தர்மத்தை பத்தி பேசினதும் செப்டம்பர் 2 பேசினதை இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவர் மேல கேஸும் வந்து ஆறு வகையான கேஸ் வந்து தமிழக அரசு வந்து இன்னைக்கு போட்டிருக்கு. அதாவது வந்து எதிர்கட்சி தலைவரான ஸ்டாலின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த கேஸை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க தம்பி? இல்ல, அவரு பேசி ஒரு வாரம் ஆச்சுன்னு சொல்றாங்க, அது ஓகே. ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு தான் ஒரு மதிப்பு இருக்கும் ப்ராபப்ளி. ஏன்னா அவருடைய இப்ப ஸ்டாலின் மாதிரி ஆள் பேசினாங்கனாக்கா அடுத்த நாளே வரும். திருவாரூர் ஆளுமே ஆள் கொஞ்சம் பேசினாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து இதுவாகும்னு வச்சுக்கோங்க, ரீச் ஆகுது. அவ்வளவுதான் அவருடைய கெப்பாசிட்டி நம்ம எடுத்துக்கணும். இல்லைனாக்கா நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கக்கூடியது இந்த அவர் பேசின ஒரு இதுல வந்து நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா பிஜேபி வந்து வேணுண்டே இன்னைக்கோ ஒரு நாள் பேசினதெல்லாம் இப்ப எடுத்து எடுத்துருங்க. ஏன்னா வந்து கருப்பர் கூட்டமே அப்படித்தானே, இன்னைக்கோ ஒரு நாள் பேசினதே இப்ப எடுத்து இப்ப வந்து முன்னாடி பேசினதுதான் கருப்பூர் கூட்டமே 6 முன்னாடி பேசினதான். இதுல என்ன பிரச்சனைக்கா, இப்ப யாரு கொண்டு வராங்கன்றதான் ப்ராப்ளம். இப்ப மெயின் மீடியா வந்து இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே இவங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு டிஎம்கேயோ இல்லைனாக்கா இந்த மாதிரி அவங்க தோழமை கட்சிகளுக்கு எகென்ஸ்டா இருக்கிறதுல மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வராததுனாலதான் நீங்க வந்து இட் கம்மிங் ஃப்ரம் த பேக் சைட்ல இருந்து வர்ற மாதிரிதான். இப்ப வந்து சைட்ல நம்ம இன்டர்நெட்ல இருந்து பிளஸ் பேஸ்புக் இதுல இருந்து அப்படியே கொஞ்சம் பரவி 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 அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க பெருசா எடுத்து பேசி அந்த மாதிரி வர்றதுதான் வந்து இம்பாக்ட் அதிகமா போயிட்டு இருக்குது. அதுதான் எங்க ப்ராப்ளம். அதுக்காக நம்ம வந்து டிலே ஆனதுக்கு வந்து அது முக்கியமான காரணம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதை பற்றி பேசல, அது ஒண்ணுதான். பட் ஆனாலுமே அவர் பேசின விஷயம் நேத்தி கடந்துதான் முந்தினத்து நடந்ததுதான் முக்கியமான மேட்ரு. அவர் பேசின விஷயமே நடந்து ஒரு எத்தனை வருஷத்துக்கு எத்தனை தலைமுறை முன்னாடி இருக்கிற விஷயத்தை ஏன் வந்து இப்ப எடுத்து பேசாருன்றதுதான் வந்து எனக்கும் வந்து புரியாத ஒரு விஷயம். ஏன்னா வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு பர்சன், ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அந்த ஸ்டேச்சர் அண்ட் ஸ்டேட்டஸை வந்து அவர் ஏன் மேனேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தான் எனக்கு தெரியும். நிறைய வாட்டி அதாவது வந்து அவர் பேச்சுக்கள்லாம் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் அவர் பேச்சுக்களை கேட்கறதுக்கு. ஆனா சில நேரங்கள்ல அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா இந்த மனுநீதி மனு தர்மம்னா ஏதோ 1000 முன்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை அதாவது அதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஒரு மதம் பிடிக்கல இல்ல ஒரு மதத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னாக்கா நீங்க வந்து அந்த மதத்தை பற்றி பேசாதீங்க. எந்த மதத்தை பற்றியுமே ஃபர்ஸ்ட் தப்பா பேசாதீங்க. இந்த மதம்னு இல்லை, இந்தியான்ற நம்ம வாழக்கூடியது வந்து ஒரு ஒரு இட்ஸ் நாட் அ ஒன் ரிலிஜன் கண்ட்ரி, இட் இஸ் ஹாஸ் அ மெனி பிளென்டி ஆஃப் ரிலிஜன் கண்ட்ரியில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க அங்க வந்து நீங்க வந்து கோயிலில் கட்டியிருக்க சிலை எல்லாமே ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அது ஒரு கேவலமாக அந்த சிலையை பற்றி ஒரு கேவலமான ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. இது எப்படின்னாக்கா இப்படி பேசி ஒரு பரபரப்பு உண்டாக்கி நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இந்த கவுண்டமெண்ட் இஷ்யூ வடிவல் சொல்கிற மாதிரி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான்னு சொல்கிற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்களா, இல்லைனாக்கா இதை வச்சு ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு 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 இம்பாக்ட் ஆகணும், ஒரு இஷ்யூவில் ரேஸ் பண்ணணும், ஒரு பிரச்சனை வரட்டும் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் இன்னைக்கு இது இட் இஸ் அன் அன்வான்ட் அன்ரெலவென்ட் டாபிக் டு டிஸ்கஸ் அபவுட் தட் பர்டிகுலர் இஷ்யூ. அவங்க ஒத்துக்கிறேன், ஏன்னா வந்து அந்த சனாதன தர்மம்லாம் கிட்டத்தட்ட 1000 முன்னாடி அன்னைக்கு இருந்த எப்படி வாழ்ந்தாங்களோ அதுக்கேற்றபடி அவங்க வந்து வரையறை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு, வி ஆர் லிவிங் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ரைட்டா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே வந்துருச்சு. எதுக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் இருந்ததை பத்தி பேசி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற மாதிரி வந்து ஏன் வந்து அவர் வந்து பண்றாரு அப்படின்றது தெரியல. பட் ஓகே, அவங்களுடைய ட்ரை ஆஃப் பேசுறது வார்த்தை எப்படிலாம் இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா அன்னைக்கு எங்களை கோயிலுக்குள்ள ஊர்ல இன்னைக்கு
நடந்துச்சு அது ரோ அந்த டைம்ல நடந்த பீரியட் அது வந்து இப்போ இன்னைக்கு அதை எதை பேசி என்ன ஆக போகுது அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு ஃபைன் அதுக்கு உள்ள கஷ்டம் உங்களுக்கு பட்டாங்க அதுலதான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்தி ஆரம்பிச்சு அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் தொகை எல்லாமே கொடுக்குது சட்டத்துல இது பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்க திருப்பியும் வந்து அன்னைக்கு இதாச்சு அன்னைக்கு இதாச்சுனாக்கா அது வந்து அது மாதிரி பேசுறதே வந்து நாட் குட் என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பான ஒரு தவறான ஒரு இது அது தவறான ஒரு பாலிடிக்ஸ் இது இதுதான் வந்து ரொம்ப கேவலமா பண்ணி எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இவர் தனியா அறிக்கை கொடுத்துருக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்க இது ஒரு கூட்ட அறிக்கை தான் இது எப்படி விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏதாவது ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து இப்படியே பார்ப்போமே நம்ம சரி ஓகே மிஸ்டர் திருமாவளவன் பண்ணது தவறுனே வச்சுப்போம் சபரீஷ் இதுக்கு வந்து கேஸ் நம்ம போடணுமா ஆறு வகையா கேஸ் போட்டு இது வந்து அவரை வந்து கோர்ட்டுக்கு இழுக்கணுமா அப்படின்றதும் ஒரு ஒரு வாதமா இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நான் இப்போ ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன் நீங்க இந்த இப்பத்துக்கு நீங்க எதை பற்றி பேசினாலுமே இந்தியால பொறுத்த வரைக்கும் எதை நீங்க எதை இந்தியாலும் கிடையாது எங்கேயுமே சரி எதை பற்றி நீங்க தவறா பேசினாலுமே யூ ஆர் என்டைட்டில் யூ ஹாவ் த பனிஷ்மெண்ட் ஓகேயா ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் ஏன்னா அது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது என்னால அப்படி ஒத்துக்க முடியும் ஏன்னா எஸ்வி சேகர் அதே மாதிரி ஹெச் ராஜா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப தரக்குறைவா வந்து பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்துதானே ஆகணும் அதுக்கு தான் பண்றாங்க நீங்க அதான் சொல்லுவேன் இதை நீங்க பேசாம இருந்தீங்கன்னாக்கா இந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் போகணும்னு அவசியமே கிடையாது நீங்களா போயிட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும் சும்மா கேஸ் எழுத்து வாங்கி அதாவது வந்து அந்த புக்ல இருக்கிற அந்த கோட்டை தான் வந்து அவர் சொல்றாரு ஓகேங்களா அவர் வந்து அவரா திருச்சி இல்லாட்டா அவரா வந்து அவரோட கருத்துக்களை சொல்லல இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து சரி கிடையாதுன்னு நம்ம பார்க்க கூடாது அவர் பேசுறது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தத வந்து பேசுறது தப்புதான் பட் அது அவரா திருச்சி பேசல அவரா வந்து அவரோட எண்ணத்தை பிரதிபலிக்கல புக்ல இருந்ததை சொல்றாரு ஒரு கலவரம் வரும் புரிஞ்சுதா இப்ப நீங்க வந்து நான் வந்து இப்ப உங்களை திட்டேன் ஒரு பொது வழியில உங்களை திட்டுறேன்னு வச்சுக்கோங்க அப்ப நீ உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன என்ன காயப்படுத்திட்டேன் நான் காயமடைஞ்சிட்டு சொல்லிட்டு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அவங்க அதுக்கு போலீஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க இது ஒரு சின்ன இதுவே நீங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது இப்ப அவரு ஒரு ஒரு அரசியல் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி பப்ளிசிட்டி அட்லீஸ்ட் ஒரு அளவுக்கு இருக்க அந்த பேர் இருக்கும் போது அவரு ஒரு வார்த்தை சொல்லும் போது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவும் ஒரு கலவரமாகவும் இதுவனா இருக்கலாம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு முன்னெச்சரிக்கை ஓகே அவர் மேல ஒரு கேஸ் பதிச்சிருக்காங்கப்ப வி வில் டு தி இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இதனால இந்த கேஸ் போனால அவருக்கு அரெஸ்ட் நிறைய பேர் தொற்று ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறது அதாவது பசி இருக்கு பட்டினி இருக்கு இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 22% மேல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க IMF வந்து நிறைய டேட்டா சொல்லிட்டு இருக்காங்க எப்படி வந்து இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இந்த மாதிரி ஒரு நேரத்துல இதெல்லாம் தேவையா அப்படின்றதுதான் வந்து என்னோட இதுவா இருக்கு அரசியல் தலைவர்களுக்கு தே ஷுட் நோ இதெல்லாம் பேசினா பிரச்சனை வரும் இதெல்லாம் பேசினா ஒரு பொலிட்டிசைஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த நாகரிகம் அவங்க தான் நமக்கு கடைப்பிடிக்கணும் அந்த நாகரிகத்தை அவங்க கடைப்பிடிக்கிறனாக்கா அதோட ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு தான் நம்மளுக்கு எதுவுமே சொல்ல முடியாது இவங்க ஆறு கேஸ் போடுறாங்கனாக்கா பொலிட்டிக்கல் வேண்டானாக்கா இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்து இப்போ சீமான் மேலேயும் அந்த மாதிரி இதுக்கு ஒரு கேஸ் இருக்குது அது வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணல இதுக்கு முன்னாடி எஸ்பி சேகர் அவருக்கும் அந்த ஒரு கேஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கிருந்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க அரெஸ்ட் பண்ணல ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு அரெஸ்ட் ஆகி இதுக்கெல்லாம் பண்ண போறது கிடையாது ஆனா இவர் சொன்னது தப்போ இல்லையோ ஆனா அதுக்கு ஜம்ப் பண்ணி எல்லாரும் வராங்க ஓகே அப்ப நீங்களும் என்ன சொல்லணும் ஜம்ப் பண்ணி யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா முக்கவாசி பிஜேபி தான் ஜம்ப் சொல்லல அவரை வந்து கோபமா வருது என்னன்னா நான் அவர் சொல்றது ஆதரிச்சு வரக்கூடிய ஜம்ப் நான் சொல்றேன் ஆதரிச்சு வரக்கூடிய இப்ப திமுக உடனே அவங்களுக்கு இது பண்ணி வராங்க திமுக உடனே யாருமே அவருக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு சொன்னாங்கன்னாக்கா இவங்களும் அந்த மாதிரி சொல்லுவாங்களா
ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க, நான் என்ன சொல்றேன், எஸ்பி சேகரும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க. அவரு ஏன் ஒரு ஏதோ ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அவர் ஒரு கலையா சொல்றா ஏதோ ஒன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதை பிடிச்சிட்டு நீங்க இது பண்றீங்க. சோ அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை தானே. நீங்க அப்போ அதுக்கு நீங்க கேஸ் போடணும், நீங்க சண்டை இது பண்ணும் போது அப்போ இவருக்கு சொல்லியிருக்காரு இந்த ஒரு பிரச்சனை ஆயிருக்குதுன்ற போது, இப்ப எத்தனை பேருக்கு யூடியூப்லயோ சரி மெயின் ஸ்ட்ரீம்லயோ சரி மெயின் ஸ்ட்ரீம்ல இல்ல யூடியூப்லயே நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க, நிறைய வியூஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து அவங்க ஒரு இது பண்ணும் போது இப்ப இவங்களுக்கு இந்த இது பண்றதுல என்ன தப்பு இருக்க போகுது, கேஸ் போறதுல என்ன தப்பு? தேவையில்லாத விஷயங்கள். இது வந்து நான் இவருக்குன்னு நான் சொல்ல, திருமாவளவனுக்குன்னு சொல்ல, எஸ் வி சேகருக்கா இருந்தாலும் சரி, ஹெச் ராஜாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பேசுறத வந்து தவிர்க்கலாம். அதாவது வந்து இப்ப நடைமுறை வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. ஹத்ராஸ் வந்து நடக்குது, அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து வன்கொடுமை பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்துட்டு வச்சுட்டு நம்ம வந்து பேசலாமே. அது எந்த அளவுக்கு அதை வந்து தடுக்கிறது, எப்படி வந்து மக்களை வந்து திருத்தி கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி பேசலாம். பட் அதுக்கு ஒரு கோட்டேஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மனு தர்மத்தையோ இல்லட்டா வந்து அந்த சனாதன தர்மத்தையோ எடுத்துட்டு வந்து நம்ம பேசுறதுன்றது வந்து சரியே கிடையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இன்னொன்னு ஒரு நிமிஷம் இன்னொரு கோட்டேஷன் என்ன அப்படின்னா வந்து இதே இது மாதிரிதான் வந்து, ஆனா வந்து இது வந்து என்ன அப்படின்னா வந்து இது திகாவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் இவங்களுக்கு இந்துஸ வந்து அட்டாக் பண்றதே தான் வேலையா போயிட்டும் இருக்கு. அது வந்து நான் வந்து அதை மறுக்க, இதே இது வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரான்ஸ்ல அதான் பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல வந்து ஒரு டீச்சர் வந்து ப்ராஃபட் முகமது வந்து கிட்டத்தட்ட அந்த கருத்துரிமையை பத்தி பேசும்போது அவரோட போட்டோவை தவறா காமிச்சிட்டாரு. அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பிஹெட்டே பண்ணிட்டாங்க அங்க வந்து அந்த மாதிரி காமிச்சதுக்கு. பட் எனக்கும் அதுதான் வந்து ஒரு ஆதங்கம், என்ன அப்படின்னா திமுக திக இவங்க எல்லாம் வந்து பெரியாரிசம் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துவோட மனநிலைமையை புரிஞ்சிக்காம இவங்க வந்து பிஜேபி டு என்டர் இன் அப்படின்ற மாதிரி, பிஜேபி வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, இல்லாத ஒரு பழக்கத்தை வந்து இவங்களாவே உள்ள கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையும் இருக்குது. இதுக்குல இன்னொன்னு சொல்லுவேன், இதுக்குதான் சொல்லுவேன் நான் எப்படின்னாக்கா, கருணாநிதி நீங்க அதை பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி விஷயத்துல அவர் வந்து இதெல்லாம் போடவே மாட்டார், வாயிலாம் இந்த மாதிரி டப்புன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதோ ஏதோ ஒரு சும்மா டிப்ளமேட்டிக்கா பேசிடுவாரோ, அது வந்து டிப்ளமேட்டிக்கா அதுக்கு ரெண்டாவது அர்த்தம் இருக்கும், ஆனா அது மொத அர்த்தத்துல புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரெண்டாவது அர்த்தம் இருக்கும், ஆனா அந்த மொத அர்த்தம் வந்து ஒரு ஒரு நார்மலா பேசுற மாதிரியே இருக்கும், ஒரு ஒரு சும்மா ஒரு இதுவே இல்லாம அந்த ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிப்ளமேட்டிக்கா பேசினா கூட ஓகே ஃபைன் ஓகே, ஏன்னா நீங்க ஏதோ ஒரு சொல்ல வரீங்க அதுக்கு ஒரு கருத்துன்னு சொல்லி போயிடலாம். இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட், ஒருத்தவங்களுடைய சென்டிமெண்ட்டை டச் பண்ணாம இருக்குது. அது வந்து பிஜேபியா இருந்தாலும் சரி, பிஜேபி முஸ்லிம்ஸையோ கிறிஸ்டின்ஸையோ தாக்கி பேசுறதோ சரி, இல்லைனாக்கா தீகா வந்து ஹிந்துஸ் அது இது பண்ணாம இருக்கிறது வந்து நல்லது, எல்லாருக்குமே நல்லதா இருக்கும், ஒரு ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும், எல்லாம் உருவாகுன்றதுக்கு தான் இந்த மாதிரி போடுறோம். ஆனா வந்து அரசியல்வாதிகளே இந்த மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதிகளே இந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஆமா, அதே மாதிரிதான் வந்து ஒரு சமயத்துல நம்ம வந்து இந்த சைட்ல பேசுமோ இந்த சைடும் பேசுற மாதிரி பிஜேபியும் இத வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது வந்து சரி ஓகே, அவர் ஒரு 40 seconds தான் பேசியிருக்காரு, அந்த 40 seconds பேச்சுல அப்படியே விட்டு இருக்கலாம், இதை மேல கொண்டு வந்து இதை வந்து கேஸ் போட வச்சு அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போறாங்க, இவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு எடுத்துட்டு போறாங்க. நான் திருப்பியும் சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல பலவித பிரச்சனைகள் இருக்கு, பலவித உண்மையான பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி பேசாம இதை திசை திருப்புறாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு. என்ன என்ன பொறுத்த வரைக்கும் பேச்சு உரிமை கருத்து சுதந்திரம்ன்றதுக்கு எவ்வளவு வரைமுறை இருக்குன்னு இருக்கணும், அது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தே ஆகணும். அது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சரி இல்லைனாக்கா ஒரு கோர்ட்டோ வந்து திஸ் இஸ் அ லிமிட் திஸ் இஸ் அ கைட்லைன்ஸ் அவங்க கொடுக்கணும், இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து யாருமே அவாய்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு இவ்வளோ நீங்க பேசக்கூடாது, இது பேசுனீங்கனாக்கா இந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுனாக்கா யூ ஹாவ் டு கோ ஃபார் அண்டர் கோ சர்டன் பனிஷ்மெண்ட் சொல்லும் போது தான். அதுல வந்து என்ன அப்படின்னா நீங்க பேச்சுரிமை கருத்துரிமை அப்படி அதுல வந்து நம்ம வந்து ஒரு வரையறை வச்சோம் அப்படின்னா ஆர் யூ கெட்டிங் இன் டு தி டெமோக்ரசி கருத்துரிமையும் பேச்சுரிமையும் அவங்க அவங்களுக்கு தெரியணும், ஆர் தே கிராசிங் தி லிமிட்ஸ் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நியதி இருக்கு இல்லையா. ஒரு பொலிட்டீஷியன்
டூ மந்த்ஸுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஹிந்து முஸ்லீம் கலவரம், ஒரு ரொம்ப இதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ரொம்ப இதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை பெங்களூர்ல ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த பிரச்சனை உருவானதுக்கு யாரோ ரெண்டு பேருடைய காரணம் தானே, பொது வழியில யாரோ ஒருத்தவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இதை வந்து யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதனால கலவரம் வந்து ஒரு வந்த ஒரு பிரச்சனை தான் இது. ஸோ இங்க என்ன வரும்னாக்கா, யூ டோன்ட் ஹாவ் பொது வழியில நீங்க இவ்வளவுதான் பேசணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா மட்டும்தான் யூ வில் பி கொண்டு வர முடியாது. இப்ப நீங்க வந்து நீங்க சொல்லலாம், இப்ப வந்து ஓகே, இப்ப நீங்க வந்து சொல்லுவீங்களா கணேஷன் சபரிஷன் இனிமேல் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம ஒத்துப்போமா? அதாவது ஒரு பதத்தை ஹர்ட் பண்ண கூடாது. நான் வந்து சொல்றது பண்ண முடியாது சபரி, பட் இது நம்ம டாபிக் மாறி போறோம். அதாவது வந்து அது வந்து ஏன்னா அது வரையறையே நம்ம வந்து பண்ணவே முடியாது. அந்த வரையறைன்றது வந்து உங்களோட தனி மனித சுதந்திரத்துக்குள்ள போற மாதிரி, ஓகேங்களா? தனி மனித அதான் சொல்றேன், வரையறை நான் சொல்றது ஒரு மதத்தை ஹர்ட் பண்ணி பேசாது. எந்த யாருமே ஒரு மதத்தை ஹர்ட் பண்ணி பேசக்கூடாது. அது ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஜாதி ஒரு ஜாதி இன்னொருத்த ஜாதிக்கு பேசக்கூடாதுன்னு அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. அதை யாராவது ஒருத்தவங்க பண்ணா இந்தியால அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னாக்கா தட் வில் பி தி குட் வே. பண்ண முடியாது, தட் இஸ் ஆல் இண்டிவிஜுவல். அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த மாதிரி ஒரு சட்டமும் கிடையாது. அந்த மாதிரி வர அதான் சொன்ன அந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம இயக்கணும் அப்படின்னா தமிழ்நாடுலயும் சரி இந்தியாலயும் சரி இதுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும்னு தெரியல. ஒன்லி எப்பவுமே சொல்ற மாதிரி ஒன்லி டைம் கேன் ஆன்சர் திஸ் க்வெஸ்சன். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க சபரீஷ்? ஓ அவ்வளவுதான், இன்னொரு டாபிக்ல பேசுவோம். ஆமா, இன்னொரு நாள் நம்ம வந்து திருப்பியும் இதே மாதிரி ஒரு டாபிக்ல பேசுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சபரீஷ். தேங்க்ஸ், see you.